இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதே கணித்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு விவர்ஸ், அதாவது அனில் தாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம், ரெண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முற்று பெறணும்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க விவசாயம் செய்யணும். ஏனென்றால் முகமது நபிகள் சொல்கிறாரு, உன்னுடைய உணவில் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. விவர்ஸ் நல்லா புரிஞ்சுருங்க, நம்ம மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு விவசாயம் என்ற ஒரு ஜாதியில் நம்ம அனைத்து மதமும் அனைத்து மொழியும் அனைத்து உயிரினங்களும் ஒன்று செய்கிறது. விவசாயத்தில் தான் மனிதனுக்கு ஜாதி வேறுபாடு இல்லை, ரிலீஜியஸ் அதாவது மத வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லாமல் ஒரே ஜாதி விவசாய ஜாதி. அந்த விவசாய ஜாதியில் முகமது நபிகள் சொல்கிறாங்க, நீ உண்ணுகின்ற உணவில் என் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முகமது நபி இன்னொரு இதில் வந்து குரானில் சொல்கிறாங்க, நீ மனிதனாகிய உன்னை இந்த மண்ணுக்குள் நான் படைப்பதற்கு முன்னாடி உனக்கு தேவையான உணவை இந்த மண்ணில் நான் படைத்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய வசனத்தை குரானில் முகமது நபிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மனிதர்களை விவர்ஸ், நம்ம இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் நீங்கள் எத்தனை கோடிக்கணக்கான ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா மட்டும்தான் புகழை சம்பாதிக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆவி ஆத்மா சாந்தி அடையன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக விவசாயம் செய்யணும். அதை தான் வள்ளுவர் பெருமான் கூட சொல்லுவார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பணம், எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள், யா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய சீ மினிஸ்டராக இருக்கலாம், யா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட எல்லா உயிரினங்களும் எல்லா செல்வந்தர்களும் அந்த உழவு தொழிலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து அவங்க தான் தெய்வம் என்று திருவள்ளுவர் பெருமகனே சொல்லியிருக்காங்க. விவர்ஸ் அந்த வகையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், தான் தொழில் செய்தாலும் நாம் விவசாயத்தை செய்யணும், இந்த விவசாயத்தில் வந்து இந்த மக்களுக்கு வந்து அன்னம் போடணும், இந்த விவசாய தொழிலை கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் உயர்திரு மிஸ்டர் அப்துல் சலாம் அவர்களை பசுமை பூமியின் வாயிலாக விவர்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக அவருடைய சனல் ஐமன் அவர்களை நான் விவர்ஸுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஏன்னா இன்றைக்குள்ளே இளைய தலைமுறைகள் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, செல்போன் ஆப்ரேட் பண்ணுறாங்க, வீட்டில் வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆனால் விவசாயத்திலிருந்து விலகி போயிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு காய்கறிகளுடைய நேச்சுரலாக இயற்கையாக காய்கறிகள் விளைவித்து அதில் என்னென்ன சத்து, ஒவ்வொரு காய்கறிகளும் அந்த பிள்ளைகள் சாப்பிடும்போது கேரட்டு சாப்பிட்டா விட்டமின் ஏ இருக்குது, முட்டை சாப்பிட்டா விட்டமின் இது இருக்குது, கறிகள் சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா இது இருக்குது, பழங்கள் சாப்பிட்டா இது இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தயவு செய்து விவர்ஸ் தெரியப்படுத்துங்க. அந்த வழியில் உயர்த்திரு மிஸ்டர் சாருடைய பேர் வந்து உயர்த்திரு மிஸ்டர் அப்துல் காதர். அந்த வகையில் நம்ம சாரை வந்து நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா அவருடைய சன்னை வந்து இப்போவே அந்த விவசாயத்தினுடைய வழி என்ன, விவசாயம் எப்படி செய்யணும், ஏன்னா நம்ம விவசாயம் செய்தாதான் நம்ம ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு மிக சிறந்த குடிமகளாக திகழ வேண்டும் என்பது சாருக்கு வந்து அவருடைய குரான் கோட்பாடு படி அவர் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக உயர்த்திரு அப்துல் காதர் சார் அவர்களுக்கு திரும்பவும் விவாஸ் நாம் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய சன் அவர்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லி விவசாயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ விவாஸ் நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பள்ளி கொண்டான்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் சார் அறிமுகப்படுத்தினேன். இப்போது விவாஸ் சார் வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுவார், எப்படி நம்ம பசுமை பூமியை தொடர்பு கொண்டார், என்ன செய்கிறாரு, ஏன் அவருக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆர்வம் வந்ததை பற்றி சார் இப்போது விவோஸுக்கு நீங்கள் தெரியப்பட. உங்கள் பேர் சார், அட்ரஸு, என்ன செய்துட்டு இருக்கீங்க, விவசாயம் செய்கிறதுக்கு எப்படி திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, என்ன சொல்லி விவோஸ் விவோஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு நான் ஆரம்பிக்கிறேன். விவசாயங்கிறது எப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப நாள் கனவு, இது நம்ம பரம்பரையாக செஞ்சிட்டு இருந்தாங்க.
இடையில ஒரு 15 வருஷம் ஒரு கேப் அதுக்கு வந்து காரணம் வந்து நம்மளும் உள்நாட்டில் எல்லாம் வெளிநாடு போக வேண்டியிருக்கிற சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி நம்ம சார் நடன சாருக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக ஏன்னா எங்களோட ரிக்வஸ்ட்டு அதை ஏற்று இங்கே வந்து ஃபீல்டு ஒர்க்கு பார்த்து எங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க, வழங்குவாங்க. அதுக்காக முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் வந்து அப்துல் காதர், பட்டுக்கோட்டை சேர்ந்த தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 23 வருஷமாக ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் ஃபாதர் அவங்க வந்து விவசாயத்தில் ஆன் கிரவுண்டில் ஒர்க் பண்ணனாலும் எங்கள் பெரியப்பா மற்ற எல்லாரும் விவசாய குடும்பம் தான். இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் திருப்பி அகேன் பேக் டு நம்ம வந்து இந்த விவசாயத்தை வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் நம்ம விவசாயத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு இதை செய்யணுங்கிறப்போ இதை வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஏதாவது கேப் விட்டுருச்சுங்கிறனால அந்த வேக்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை பண்ணணும்னு சொன்னால் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சாருடைய அவங்களுடைய அந்த வீடியோ யூடியூப் செக் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த விஷயம் செய்யும்போது சாதாரணமாக வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி நம்ம செய்கிற விஷயம் உலகம் கிடையாது. ஏன்னா பீங் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருந்தால் தான் நம்ம இதை செய்யணும். ஏன்னா அப்போ இப்போ நம்ம அந்த ஒரு அதுக்கு நான் அந்த ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து நஷ்டம் வருது, அது ஒரு சரி கொடுத்து அதோடய அப்ரோச்சில் தான் ப்ராப்ளம் இருக்குமே தவிர நிச்சயமாக மண் யாரையும் வந்து ஏமாற்றாது. சூப்பரோடைய அப்ரோச்சில் தான் வந்து மிஸ்டேக்ஸ் ஏற்படும், தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கே தவிர அது சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான். அதனால் வந்து மண்ணை குறை கூறுவதோ வேறு எதையும் குறை கூறுவதோங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அணுகுமுறை மாற்றணுங்கிறது ஒரு அப்ரோச்சை கொடுக்கணுங்கிறது தான் சாரை கனெக்ட் பண்ணுறேன். சாரை கனெக்ட் பண்ணி வந்துருக்குறாங்க, அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த நடவடிக்கை போகணுங்கிற அடிப்படையில் தான் வந்து நிறைய நிகழ்வு வந்து யோசிட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக வந்து வாழ்வோம் வாழ வைப்போங்கிற அடிப்படையில் நான் இருக்கிற ஒரு பாலிசி எனக்கு. அதே மாதிரி மாறுவோம் மாற்றுவோம். நீ வந்து அடுத்தவங்களை விரலை காமிக்கிறதுக்கு முன்னாடி உன் விரலை உடனே காமிச்சிடும். எப்போதுமே அடுத்தவங்களை குறைய சொல்ல கையை தூக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உன்னுடைய உனக்கும் முன்னாடி ஒரு கை இருக்குது பார்க்கணும். அது எப்போதுமே அந்த ஒரு பாலிசியில் இருக்கிறதுனால நான் மாறுவேன். நான் இந்த ஒரு ஒரு பசுமை பூமிங்கிற இந்த ஒரு இவங்களோட ஒரு ஜாயின் ஹேண்ட்ஸ் போட்டு நம்ம ஒரு செய்வோம், இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஒரு ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம செஞ்சு இந்த வட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காமிப்பணும். ஏன்னா எவ்வளோ பேர் செஞ்சுருக்குறாங்க, எந்த அப்ரோச்சில் நார்மல் ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த ஒரு பழைய ஒரு முறையே வச்சு செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நிச்சயமாக புது முறை மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக எடுத்து இதை செஞ்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சு மக்களுடைய அந்த மைண்டை வந்து வாங்க பேக் டு விவசாயம் வாங்க நல்லபடியாக அதில் ஒரு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட காமிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் தான் வந்து சாரோட வந்து நினைக்கிறேன். ஏன்னா சாரோட வந்து அந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மனம் வந்து ஒரு சைடு, விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருக்கணும் ப்ளஸ்ஸு அதுக்குள்ளே அப்ரோச் கரெக்டாக இருக்கும். ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் தான். இந்த பேஸை வச்சு தான் நான் வந்து தொட இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக தொடர்பு கொள்ளலாம். அதாவது அணுகுவதற்கு ரொம்ப ஈஸி அப்ரோச் பர்சன் தான் சார். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோ தயக்கப்பட்டுக்கிட்டோ பேசுவாங்களோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ இல்லையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி டு ஈஸி பர்சன் டு அப்ரோச். அதனால் நீங்களும் வாங்க, சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சார் எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. மீண்டும் ஒரு முறை விவசாயத்தின் பக்கம் வாங்கன்னு உங்களை எல்லாரும் அழைச்சி நான் என்னோடய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். சார் கண்டினியூ பண்ணுவேன். வியூவர்ஸ், உண்மையிலே சார் ஆன் பிகாப்பா பசுமை பூமி வியூவர்ஸ் உங்களை 100 எத்தனையோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சார் நிச்சயமாக அதாவது ஏற்படுத்துவோம். அது ஒரு அருமையான இது. ரெண்டாவது, மண் நம்மளை ஏமாத்தாது ஒரு கருத்து. ரெண்டாவது சார், ப்ரொஃபஷனலாக நம்ம விவசாயம் செய்யணும் ஒரு கருத்து சொன்னீங்க சார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நம்ம எவ்வளோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம சமையலுக்கு சாப்பாடு போடுவோம், கறி விருந்து மட்டன் அதுன்னு போடுவோம். ஒரு சின்ன அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கூடினாலோ அந்த குறைஞ்சாலோ அந்த உணவுக்கு சுவையில்லாமல் போயிடும். அதுதான் சார் விவசாயம். உண்மை சார். அதே மாதிரி சார், ஒரு டீ போடணும்னு சொன்னால் அவனுக்கே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. ஒரு டீ கடைக்க எவ்வளோ பால் விடணும், எவ்வளோ டிக்காசின் விடணும், எவ்வளோ சுகர் போடணும், அப்போ இதுக்கே இவ்வளோ பெரிய ட்ரைனிங் தேவைப்படும் போது 100 தென்னை பயிர் விவசாயத்துக்கு நிச்சயமாக ட்ரைனிங் தேவை சார். நிச்சயமாக சொல்கிற விவர் அனைவரும் நம்ம உயர்த்தி மிஸ்டர் அப்துல் காதர் சார் அவர்களுக்கு தனியை வணங்கும். உண்மையிலே மிக அருமையான கருத்து சார்.
மிக மிக நானும் எத்தனையோ வீடியோக்கள் எடுத்திருக்கேன். நீங்க என்ன சொன்ன கருத்துக்கள் வந்து இன்னை ரொம்ப எங்களை மாதிரிப்பட்ட விவசாயத்தை விட்டு போனவங்க விவசாயத்தை ஆர்வம் இல்லாதவர்கள் கூட ஆர்வத்தை ஊற்ற அளவுக்கு உங்களுடைய கருத்து இருந்துச்சு சார். மிக்க மிக்க நன்றி சார். திவஸ் அடுத்தபடியாக அவருடைய சன் மிகப்பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வல்லா அல்லாவையும் அதே மாதிரி அவருக்கு எல்லா பாக்கியங்களும் செல்வங்களும் விவசாயத்தில் அவர் ஈடுபட்ட அவருடைய அந்த நோக்கம் நிறைவேறணும் என்று கூறி எல்லா வல்ல இறைவனுக்கு அல்லாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை சொல்லிட்டு அடுத்தபடியாக இங்கே பக்கத்தில் நிற்கிற என்னுடைய அருமை நண்பர் அவர் விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரு உயர்த்திரு மிஸ்டர் அன்பர்கள் அவர் ஒரு ஆசிரியர் அவருக்கு நம்ம நன்றியை சொல்லுவோம். இப்போ விவர் நம்ம இப்போ வந்து இங்கே பாருங்க நம்ம நிற்கிற இடம் நான் முதலே சொல்ல இது பள்ளிக்கொண்டான்கிற இது வந்து பட்டுக்கோட்டை பள்ளிக்கொண்டா பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த செட்டேக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இப்போ இதில் நம்ம பார்க்குறீங்க பாருங்க சாருக்கு இதில் ஒரு 2.5 ஏக்கர் விவசு இதில் வந்து விவசு அவர் நெல் நடவு செய்துட்டு இருக்காரு அவர் செய்யலை அவர் ஆக்சுவலாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு தொழிலதிபர்னு சொன்னேன் அவருடைய இது நீசுக்கு விட்டுருக்காங்க. இப்போ சார் வந்து இந்த அறுவடை பண்ணி முடித்ததும் இதில் வந்து நம்ம தென்னை விவசாயம் பண்ணுறதுக்காக நம்மளை இங்கே அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த மண்ணில் வந்து நம்ம தென்னை சாகுபடி செய்யலாமா இந்த மண் வந்து தென்னைக்கு உகந்ததா ஏன்னா நீங்கள் எப்போதுமே வந்து விவசாய விவசு தென்னங்கண்டு நடுறதுக்கு முன்னாடி அந்த தென்னங்கட்டு அந்த மண்ணினுடைய வளம் எப்படி இருக்குது இந்த மண் வந்து தென்னைக்கு உகந்த மண்ணா இதில் பூச்சி நோய் பராமரிப்பு இதில் மாதிரிப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ட்ரைன் அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம விவசாயம் செய்தால் நிச்சயமாக நமக்கு விவசாயம் லாபகரமாக இருக்குது என்பதை நோக்கோட தான் அவர் இந்த இடத்த வந்து பார்க்க சொல்லியிருக்காரு விவசு. இப்போ விவசு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நிறைய பேர் சார்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து விவசாயத்துக்கு உகந்ததல்ல இதில் தென்னங்கண்டுகள் போட்டால் தென்னங்கட்டு அழுகி போயிடும் இதில் மாதிரி தென்னங்கண்ணை போடாதுன்னு சொல்லிட்டு சார் வந்து நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பசுமை பூமிக்கு மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க சொன்னால் அதில் கரெக்டாக இருக்கும் அவங்களுடைய கோட்பாடை ஏற்று இதில் தென்னங்கண்டு வைக்கலாமா இல்லை மாட்டு பயிர் செய்கிறதா இல்லை ஊடு பயிர் பண்ணுறதா எப்படி பராமரிக்கிறதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்காரு விவசு. இப்போ விவசு இதில் தென்னங்கண்டு வருமா ஏன்னா எல்லாருமே வந்து தென்னங்கண்டு போட்ட பிறகு வேதனைப்படுறதுக்கு முன்னாடி தென்னங்கண்டு போடுறதுக்கு முன்னாடி அது சார்ந்த சில ஆலோசனைகளையும் சில சயின்டிஃபிக் அப்ரோச்சுகளையும் நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம விவசாயம் பண்ணுறது லாபகரமாக இருக்கும் என்பது நம்ம பசுமை பூமியினுடைய கோட்பாடு. அதுக்காக நிச்சயம் அவருக்கு நம்ம திரும்பவும் நன்றி சொல்லுவோம் விவாஸ். இப்போ நீங்கள் நிற்கிற ஒரு வித்தியாசமான பீடு இதுவரைக்கும் நம்ம இதை மாதிரி பார்த்தது இல்லாத ஒரு புது அனுபவத்தை இப்போ ஷேர் பண்ண போகிறோம். இப்போ விவாஸ் இதில் தென்னங்கண்ணும் வருமா இல்லைன்னு நம்ம பார்க்க போகிறோம் விவாஸ். இப்போ விவாஸ் இப்போ இதில் வந்து அவர் தென்னங்கண்ணு இது வந்து நான் நடவு நட்டிருக்காரு பட் இந்த மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசு அதாவது இது களிமண் கிடையாது நல்லா புரிஞ்சிருக்கா களிமண்ன்னு சொன்னால் நீங்கள் மண்ணை எடுத்ததும் அந்த மண் வந்து இதாக இருக்குது பட் இது வந்து சாண்டி கிளே லோம் உண்மையிலே இது வந்து நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு சார். உங்களுக்கு தென்னை வந்து சார் இதில் மிக பிரமாதமாக காய்க்கும் மிக அற்புதமான மண் சார். இந்த மண் வந்து கிளே கிடையாது சாண்டி கிளே லோம் அதாவது மணல் கலந்த குறுமண் சார் தென்னைக்கு ஏற்ற மண் சார். அடுத்து சார் மண் வளத்தை பொறுத்த அளவு சார் இதில் பொட்டாசத்து அதிகமாக இருக்கு தண்ணிலேயோ இல்லை மண்ணிலேயோ உப்பு தன்மை கிடையாது இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அடுத்த பொக்கிஷன் சார். ஆனால் சார் இதில் என்ன ஏன் கண்ணு போட்டால் ப்ராப்பராக வராதுன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் சார் தென்னை இது வந்து கொஞ்சம் பள்ள போகுது தென்னைக்கு வந்து வடிகால் வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அதனால தான் அவங்க அதை மாதிரி பயமுறுத்துறது காரணம் சார். அப்போ இது பள்ளப்பகுதி மழை காலங்களில் தண்ணி தேங்கும் வடிகால் வசதி இருக்காது ரெண்டாவது களித்தன்மை கொஞ்சம் இருக்கிறதுனால தென்னைக்கு இது உகந்ததல்ல நெல் தான் நல்லா வளரும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை செட் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க அடிப்படையில் ட்ரெடிஷனில் அவங்க மனதில் பதிவு வச்ச விஷயம் சார். ஆனால் இந்த மண் சார் தென்னை மரம் பிரமாதமாக காய்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் சார் இந்த அறுவடை முடிஞ்சதும் சாரு தோட்டத்தை நல்லா உழுதுருங்க அதுக்கு முன்னாடி பென்சிங் போட்டுருங்க சார். எப்போதுமே சார் தென்னங்கன்னு இங்கே நடவு செய்கிறதுக்கு முன்னாடி பென்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு ஆடு மாடுகளோ தென்னங்கண்டை கடிச்சிச்சுன்னு சொன்னால் 3 வருஷத்தில் தென்னங்கண்டு காய்ப்பு வர்றது 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதனால் சார் பென்சிங் பண்ணிடுங்க ப்ளோயிங் பண்ணிடுங்க நல்லா மட்டப்படுத்தி இதே மாதிரி இருக்கட்டும் தண்ணியை வந்து வடிகால் அங்கே அந்த ஏரியா வந்து சார் சொன்ன மாதிரி
நமக்கு வடிகால் ட்ரைனேஜ் ஒரு நல்லா இருக்கு ஒரு வடிகால் வசதி ஏற்படுத்தி விட்டுருக்காங்க சார் நீங்க நல்லா பொழுது சார் சார் வந்து கூலி ரொம்ப ஆழமா எடுக்க வேண்டியது சார் 25 அடி நீளம் அகலம் 25 அடி அதாவது ஸ்கொயர் டைப் சதுர வடிவம்னு சொல்றாரு அது வந்து உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னு சொன்னா கூட பசுமை பூமியில ப்ரொஃபஷனல் ஆள் இருக்காங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கிராஸ் பண்ணி போடுற அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஆள் நீங்க செய்யறது அறுவடை முடிச்சதும் பென்சிங் போட்டு முடிச்சதும் உழுதுகிட்டு ஸ்கொயர் டைப் சதுர வடிவத்தில் 25 அடிக்கு மார்க்கிங் பண்ணி ரெண்டு அடி நீள ஆள் அகலம் எடுத்து ஒரு அடிக்கு குழி வெட்டும் போதே மேலே இருக்கிற மண்ணை தனி எடுத்து வைங்க சார் அதாவது 2 அடி நீள ஆள் அகலம் வெட்டுவீங்க சார் அதில் மேலே இருக்கிற ஒரு அடி மண் வளமான மண் அது தனியாக எடுத்து வைக்கணும் அடுத்த அடியில் இருக்கிற மண்ணை வீசுங்க மற்ற இடங்கள ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற ஒரு அடி மண்ணை தூருக்குள்ளே போட்டுருங்க சார் போட்டுட்டு அதுக்கு பிறகு சார் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இலை தலை இல்லாட்டி இந்த வைக்கோல் வேஸ்ட் ஏதாவது இலதலை வைக்கோல் இதெல்லாம் வந்து குளிக்க மேலே போட்டுருங்க சார் அதுக்கு மேலே கொஞ்சம் சாணி போட்டுருங்க சார் போட்டு இந்த மேல் மண்ணை வரைஞ்சி கண்ணை நீங்கள் ஆழமாக வைக்கக்கூடாது சார் இதுதான் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் 2 அடிக்கு கீழே வந்து யாராவது சொல்லுவாங்க படித்தவன் சார் 2 அடிக்கு கீழே வைக்க மரம் காற்றுல சாஞ்சிரும் கோயிலில் சாஞ்சிரும் ஆழமாக வைங்க அது மாதிரி சொன்னால் இதில் அவங்க எடுப்படாது சார் நீங்கள் குழியை மூடிக்கிட்டு தர மட்டத்தில் வச்சுட்டு வெளிமண்ணை மூடி அதை நடவுற நான் நிறைய போட்டிருக்கேன் களிமண்ணில் நடவுற இது களிமண் கிடையாது இது சாண்டி கிளேலும் இருந்தாலும் சார் வந்து டெப்தா வந்து கண்ணை வைக்கக்கூடாது அதை மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணி வந்து 2 அடிக்கு வெளியில் விட்டு ரகத்தை பொறுத்தளவு சார் ரொம்பவும் விலை உயர்ந்த ரகத்துக்கும் போவேனா ரொம்பவும் கீழே போனால் அந்த சொர்ணவாரின்னு சொல்லிட்டு நெட்டக்குட்டன்னு ஒரு பீரியட் இருக்குது சார் அதில் தாய் வந்து இது ஈசிடி கிழக்கு கடற்கரை நெட்ட தந்தை வந்து எம்ஓடி நம்மளே ஒட்டி கட்டுறோம் நம்மளே பசுமை பூமியில் சொர்ணவாரி சம்பூர்ணா நெட்டக்குட்டை நம்மளே உற்பத்தி செய்துட்டு இருக்கோம் பேராவுல அப்போ சாருக்கு வந்து அந்த தென்னங்கண்டை வந்து 1 ஏக்கருக்கு 70 கன் வரும் சார் இப்போ 2 ஏக்கர்த்தோட 180 அந்த ஒரு அரைக்கு வந்து 35-40 140 170 180 கன் அந்த ஓரம் இருக்குன்னு சார் அந்த வரப்பு ஓரங்கள் அந்த வரப்பு ஓரங்கள்ல சார் வந்து 18 அடிக்கு ஒன்று போட்டுருங்க அந்த வரப்பு ஓரங்கள் உள்ளே 25 அடி அப்போ ஏறக்குறைய ஒரு உங்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 180 கன் குறையாம நம்ம போடணும் சார் இது கரெக்டாக நீங்கள் நடவு செய்து ஊடு பயிர் சார் வந்து கடலை உளுந்து சோளம் காய்கறி பயிர்கள் எக்காந்து கொண்டு நெல் நடவு செய்யக்கூடாது சார் நெல் நடவு செய்யாதுங்க மரப்பயிர்களை போடாதுங்க கரும்பும் போடாதுங்க வாழை வந்து பெருசாக எடுப்படாது அதனால வாழை வைக்க வேணாம் சோளம் பெஸ்ட்டு இதை மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை குத்தகைக்கு விட்டுருங்க நீங்கள் செய்ய வேணாம் அப்போ விட்டீங்கன்னு சொன்னால் சார் இது கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த சொர்ணவாரி நெட்ட குட்டையே கரெக்டாக சாருக்கு 3.5 வருஷத்தில் பாலை வந்துடும் 4.5 வருஷத்தில் வெட்டலாம் அப்போ வந்து ஏக்கருக்கு கண்டிப்பாக சார் 1 வருஷத்துக்கு 20,000 to 25,000 வரும் அப்போ 2 ஏக்கருக்கு 50,000-60,000 நம்ம விட்டலாம் வருஷத்துக்கு 60,000 இன்றைக்கு ஒரு காய் வந்து 20 ரூபா சார் 12,00,000 ரூபாய் பக்கத்தில் நம்ம 1 வருஷத்துக்கு வருமானமாக நம்ம எடுக்கிறோம் மினிமம் எல்லா செலவு போக 5-6 லட்சம் வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும் சார் ஏன்னா தாகத்தை போக்கி அனைத்து சத்துக்களையும் ஒருங்கு நடக்கிறது அல்லாஹ்வுடைய படைப்பில் தென்னை மரம் மட்டும்தான் சார் அதனால தான் சார் அனிதாவ 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் 2.5 ஏக்கர் சொன்னாலே கால் அரசனுக்கு சமம் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் கூடு பயிரில் வர வருமானம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுக்கு போயிடும் அதை நீங்கள் கடலை உளுந்து சோளம் எது போட்டாலும் அதில் வர வருமானம் மெயின்டெனன்ஸ் செலவுக்கு சாருக்கு போயிடும் கண்டிப்பாக தேங்காய் வருமானம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக போயிடும் அதை மாதிரி ரிப்பேர் செலவு மெயின்டெனன்ஸ் செலவு அதை மாதிரி இது பண்ணுறதுக்கு நம்ம ஊடு பயிரை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்க வேற இது வந்து சார் அதே மாதிரி நீங்கள் அந்த வேலி ஓரங்கள் தேவைப்பட்டால் அங்கே பாருங்கள் அந்த மேல் இருக்குன்னு சார் அதில் கொஞ்சம் தேக்கு மரங்களை வைங்க வேலி ஓரமாக ஒரு தம்பிக்கு ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி நீங்கள் பணம் வேணால் தம்பி பேக்கில் போட வேண்டியது இல்லை சும்மா ஒரு 10-20 அந்த வேலி உரம் கம்ப்ளீட்டாக தேக்குகளை போட்டு விட்டான் சார் தேக்கு இந்த மண்ணுக்கு நல்லா வரும் மொத்தத்தில் சார் இந்த மண் வந்து தென்னைக்கு மிக மிக அற்புதமான மண் ஆமாம் யார் சொன்னாலும் இயற்கை ஏற்றுக்கிட வேண்டியதில்லை நானே நடவு செய்து நானே பராமரித்து நானே உங்களுக்கு 3.5 to 3.5 வருஷத்தில் பாலை வந்துடும் சார் 4-5 வருஷத்துக்குள்ளே காய் வெட்டலாம் சார் இந்த நெட்டைக்குட்டையே போதும் சார் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் போட வேண்டியதில்லை அந்த சொர்ணவாரி நெட்டைக்குட்டையை போகும் அது பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் காய்ப்பு திறன் 1 வருஷத்துக்கு 250 காய்க்கும் சார் ஒரு மரம் சரி ஓகே சார்
சம்பூர்ண அதனால அந்த சிரஞ்சீவி 1-2 போடக்கூடாதுன்னு கிடையாது, போடலாம். என்ன பொறுத்த அளவு இது போதும், பெஸ்ட் சூட்டபிள் இல்ல. இல்ல இல்ல, நல்லா வரும். நீங்க நல்லா கேர் எடுத்து பண்றதா சிரஞ்சீவி 2 சூப்பரா காய்க்கும். தண்ணி கொஞ்சம் கூட கொடுக்கணும், ஏன்னா நமக்கு தண்ணி வந்து நேரடி போர் இல்ல, இன்னொரு போர் இருந்து வருது. இது தண்ணி வர்றதுக்கு முன்ன பின்ன ஆச்சுன்னு சொன்னா அதுல வந்து காய்ப்பு தரம் குறையும். ஆமா, ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும். அதனால என்ன பொறுத்த அளவு சார் வந்து அந்த நெட்டக்குட்ட ரகம் பெஸ்ட் இந்த மண்ணுக்கு சார். இல்ல நீங்க வந்து குட்ட நெட்ட போடுங்க சார், நான் தண்ணி நிறைய பண்ணான்னு சொன்னா நம்ம சிரஞ்சி 2 போடலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல சார். அதுவும் நல்லா காய்க்கும், இதை விடவும் அது 50 காய் கூட காய்க்கும் சிரஞ்சி 2. அப்புறம் வேற என்ன டவுட் சார் உங்களுக்கு இதுல இருக்கு? வேற டவுட் என்ன, இந்த தாழ்வான பகுதிங்கிற அடிப்படையில தான் நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மத்தபடி நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல கூடுதல் விவரங்கள் கேட்க முடியாத அளவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த தாழ்வு பதியும் இந்த மண்ணுடைய தரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க எக்ஸ்போர்ட்டுங்கிற அடிப்படையில் பார்த்தோம், நீங்க சொல்லிட்டீங்க அனுபவம், உங்களோட அனுபவம் நிச்சயமா அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வேற இதுன்னு சொன்னோம்னா, இப்ப சுத்தி பாத்தீங்கன்னா யாரும் போடாம இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு மேடு இருந்தா கூட நமக்கு நல்லா இருக்கும் சார். அப்படி கிடையாது, நான் சொல்றேன் சார், உண்மையில நீங்க நம்பினா நம்புங்க. நான் இது என்னோட பெருமைக்காக சொல்லல, 2009 இப்ப 2020, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொள்ளாச்சியில ஆலியார் பக்கத்துல நான் ஆபீஸ் வச்சிருந்தேன். மிகப்பெரிய ஒரு கவுண்டர் ஃபேமிலி, 120 ஏக்கர் சார், நல்லா புரிஞ்சிருங்க. அந்த ஆலியார் டேம்னுடைய அடிவாரம் கவர்மெண்ட் டிஎன்ஏல நான் வந்து சொல்லக்கூடாது, எல்லாரும் சொல்றேன், டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸரை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, சார் நீங்க 3 அடி நீளம், 3 அடி ஆழம், 3 அடி அகலம் எடுத்து 2 அடி கீழே வச்சு தொட்டு நீர் பாசனம் போடுங்கன்னு படித்தவனுக்கு அவ்வளோதான் தெரியும். படிப்பு மட்டும் ஒரு மனிதனை வந்து முடிவு பண்ண முடியாது சார், அனுபவம் தான் வாழ்க்கை. படிப்பு என்பது ஒரு வழிகாட்டி தான், புரியுதுன்னு சார். அதனால நான் 25 வருஷமா சார் ஆராய்ச்சி மற்றும் படிப்பு எல்லாமே நமக்கு இருக்கு. அப்ப அதுல போட்டு சார் 120 ஏக்கர் டிஜே கண்ணு போட்டது, ஒரு கண்ணு அப்போ 350 ரூபா, இப்போ அந்த கண்ணுடைய ரேட்டு 600 ரூபா, அன்னைக்கு அது 350 ரூபா சார். மொத்தம் வந்து சார் 120 ஏக்கர், 7500-8000 கண்ணு சார். நடவு பண்ணி ஆத்துல தண்ணி திறந்து விட்டதும் 7200 கண்ணு பட்டு போச்சு சார். இது ரியல் உண்மை, ஆலியா டேம்னுடைய அடிவாரம். அப்ப பட்டதும் அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, கடைசியா வந்து அதே ஸ்டாப்பை கொண்டு காமிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்து. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல தண்ணி சீப்பேஜ் ஆயிடுச்சு. சீப்பேஜ்னா ஊறும், பள்ள பகுதியில நீங்க ஒரு குடி எடுத்தீங்கன்னா இப்ப மேடு இருக்கும், சீப்பேஜ்ல தண்ணி ஊறும். தென்னைக்கு காய்ச்சலும் முக்கியம், தண்ணியும் முக்கியம். அதிக தண்ணி அதிகம் இருந்தா மூச்சு திணறி பட்டு போயிடும். 1200 கண்ணு போயிடுச்சு சார், நல்லா புரிஞ்சிருங்க சார். அதே விவசாயி நான் பொள்ளாச்சியில இருக்கும்போது, ஆலியா டேம்ல இருக்கும்போது என்ன கொண்டு காமிக்கிறாங்க, அப்ப அவரு பெரிய குரூப்பாங்க. அந்த நபரை நான் சொல்ல விரும்புறேன், மிகப்பெரிய செல்வந்தர். அவரு அந்த தோட்டத்தை பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, கடைசியா வாங்கிட்டு என்ன கிளப்பலாம், நீ என்ன படிச்சு முடிச்சவனே வந்து ஒண்ணும் பண்ணிக்கிட்டு தென்னாண்டு படிச்சு நீ அதுல என்ன பண்ண போறன்னு. ஐயா நீங்க அங்க பண்ண தப்பு வந்து 3 அடி நீளமாக எடுத்ததான் தப்பு, நீங்க தென்னை மரத்தை குழி என்ன எடுத்தானா, அப்படி குழி எடுத்தாலும் மூடுங்க, மேடு படுத்தி வைக்க. எப்படி இப்ப இந்த மாதிரி பரப்புல ஒரு புரியுதா இல்லையா? என்னங்க இங்க வச்சா வராது, இங்க மேடுபடுத்தி வைப்போம், இதுல வச்சா காய்க்குமா காய்க்காதா? அதே மாதிரி சொன்னதான் அவர் என்னுடைய இதுல இது பண்ணி சார் போட்டது டிஜே. அப்ப நம்ம பசுமை பூமியில நான் பெரிய தென்னங்கண்டுகள்லாம் உற்பத்தி செய்யறது இல்லை. இன்னைக்கு மிக அற்புதமா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. காரணம் வந்து தொழில்நுட்பம் தான், அணுகுமுறை, அந்த தொழில்நுட்பம் அப்ரோச். அதனால சாரு வந்து எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. 100க்கு 100 இதுல தென்னங்களை வளர்த்து தென்னங்கண்ணை காய்க்க வச்சு ஒரு கண்டு கூட பழுது இல்லாம இதை பராமரிக்கிறது பசுமை பூமியோட வேலை சார். ரெண்டாவது தண்ணிலயோ மண்ணிலயோ எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லா இருக்கு. தென்னங்கண்ணு ஆழமா வைக்க கூடாது சார், நீங்க நடவு போற அன்னைக்கு நானே வாரேன். நிச்சயமா உங்களுடைய ஒரு ஆலோசனை உங்களுடைய மேற்பார்வையில தான் நடக்கும். ஓகே சார், நிச்சயமா.
சரி சார் அடுத்து அடுத்து நகர்வுகளுக்கு நடக்கும்போது நிச்சயமா உங்களோட எல்லாமே இது நடக்க போறது சரி சார் அது நம்ம கலந்துட்டு நிச்சயமா சரி சார் ரொம்ப நன்றி வேற ஏதாவது டவுட் இருக்கா சார் இல்ல வேற நீங்க வந்து தேக்கு சொன்னீங்கல்ல தேக்கு வந்து வேற ஒண்ணு சுத்தியே போடலாமா இல்ல பரப்புல தான் வைக்கறோம் அந்த பரப்பை கொஞ்சம் அகலப்படுத்தி அதாவது இப்ப இருக்கிற வரப்பை கொஞ்சம் விட ஏதா சார் மூணு வகையான வருமானம் நான் சொல்லுவேன் ஊடுபயிர் வருமானம் தேங்காய் வருமானம் மரப்பயிர் வருமானம் மரப்பயிர் வருமானம் இருந்தாதான் குளோபல் வார்மிங் அதாவது நம்ம சுத்தமான காற்றை உற்பத்தி செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பேங்க் டெபாசிட் மரம் அது நீங்க தேக்கு இதெல்லாம் தேக்கு வைங்க நமக்கு வரப்பு இருக்குல வரப்புகள்ல போட்டு விட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க இந்த ஏரியா பக்கத்துல அந்த பக்கம் விட்டு நம்ம உள்ள இருக்க போட்டு ஆமா நீங்க உள்ள அந்த ஏரியாவுல நீங்க கண்டிப்பாக நீங்க தேக்கு போடணும் சார் வேரி பயிரா எல்லாத்துக்கும் நாம பொறுப்பு சார் வேற என்ன சார் உங்களுக்கு போதுமே இது அடிப்படை விஷயமே இதுல நமக்கு இதுல வந்து உள்ள சந்தேகங்கள் இருந்தால நிச்சயமா வந்து நம்ம அணுகிறதும் அந்த மாதிரி கல அனுபவத்தோட இருக்கிறவங்களை அணுகும் போது தான் நமக்கு வந்து நமக்குள்ள வேலை மிச்சம் செய்யக்கூடிய அந்த ஒரு உழைப்புக்கும் போடக்கூடிய அந்த முழு மூதலத்துக்கும் நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களை அணுகியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அவர்களை நிச்சயமா அந்த நடவு அறுப்பு முடிச்ச உடனே ஃபென்சிங் இந்த வேலையை நானே இருந்து ஒரு கண்ணை நட்டு சாருக்கு கொடுத்துட்டு போறேன் கண்டிப்பா மூன்று நாலரை வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துள்ள காய் வெட்டலாம் சிரஞ்சி பூ போட்டு நாலு வருஷத்துல காய் வெட்டலாம் அது நம்ம அந்த டைம்ல என்னன்னு பார்ப்போம் தண்ணி வசதி எவ்வளவு இருக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை நம்ம முடிவு பண்ணுவோம் சார் அடுத்து சார் வேற ஒண்ணும் டவுட் இல்ல சார் போதும் சார் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் நீங்க பேசினதே நமக்காக ஒரு டைம் ஒதுக்கி வந்த டீம் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு புது விவசாயம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பணியும் சேவையும் தொடர வேண்டும் என்று நம்ம இதுவரைக்கும் நெல் நடவு செய்த பூமியில பள்ளப்பகுதியில நம்ம வந்து தென்னை எப்படி சாகுபடி செய்யணும் அதுவும் ஒரு தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயம் செய்யணும் சொல்லி ஒரு ஆர்வப்படுகின்ற உயர் திரு அப்துல் காதர் சார் அவர்களுடைய விவசாயம் மிகவும் செழிக்கிறோம் அவர் ஒரு முன்மாதிரியாக அவரை மாறிப்பட்ட படித்த பட்டதாரிகளுக்கும் பின்வாங்குகின்ற வர்க்கத்துக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிளாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தும் பசுமை பூமியுடைய கருத்தும் அதுதான் ஆகையால் எல்லா வல்ல இறைவனாகி அல்லாவே நம்ம வணங்கி தொழுதுண்டு அவருடைய விவசாய பணி சிறக்கட்டும் மலரட்டும் மக்களுடைய சேவை தொடரட்டும் என்று கூறி அவருக்கும் நன்றி கூறி அவருடைய புதல்வன் அவர்களுக்கும் நன்றி கூறி விவாஸ் அனைவரும் நம்முடைய அப்துல் காதர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவருடைய விவசாயம் செழிக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்